போக்கோ பிராண்டில் பார்த்தீங்கன்னா போக்கோ C65 ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சேல் பண்ண போகிறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 18th December அதுமா சேல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8499 ருபீஸ்க்கு சேல் பண்ண போகிறாங்க. ஸ்டோரேஜ் வேரியன்ட்னு பார்க்குறப்ப 4GB ரேம் அண்ட் 128GBயோட ப்ரைஸே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தாக யார் யார் வாங்கலாங்கிறதே இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 6.74 inch டிஸ்பிளேல வருது. ஸோ டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. பட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD டிஸ்பிளே எதுவும் கொடுக்காம சாதாரண HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா 720p பிக்சல் வரையும் தான் ரெசல்யூஷன் சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மைனஸாக இருக்கும். பட்ஜெட் கம்மியாக கொடுத்தனால பார்த்தீங்கன்னா HD+ சப்போர்ட் மட்டும் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹை குவாலிட்டி பிக்சல் வீடியோஸ்லாம் பார்க்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் சப்போர்ட் பண்ணாது. 90Hz பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் ரேட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் வரையும் கொடுக்குறாங்க. எல்லாமே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் வாட்டர் நாச் டிஸ்பிளே தான் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்தாலும் HD+ டிஸ்பிளே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரான்னு பார்க்குறப்ப பேக்கில் 3 கேமரா செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரான்னு பார்க்குறப்ப 50MP நல்ல கேமரா குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் 1080p 30 frames வரையும் அந்த மெயின் கேமராவில் எடுத்துக்கலாங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. செகண்டரி கேமரான்னு பார்க்குறப்ப 2MP மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா AI லென்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ மூணுமே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க ரியர் கேமராவில். செல்ஃபி கேமராவை பொறுத்தவரையும் 8MP ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமராலையும் 1080p 30 frames வரையும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி வீடியோ குவாலிட்டிக்கு சொல்லியிருக்காங்க. பேட்டரி பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்குறப்ப 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. எப்பவும் போல் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. டைப் சி சார்ஜிங் போர்ட் தான் இப்போ உள்ள மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராசஸர்னு பார்க்குறப்ப மீடியடெக் ஹெலியோ G85 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மீடியடெக் ஹெலியோ தான் கொடுப்பாங்க. அந்த ப்ராசஸர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் இந்த ரேஞ்ச் மொபைலில் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் OSனு பார்க்குறப்ப ஆண்ட்ராய்டு வெர்ஷன் தண்ணியில் ரன் ஆகிட்டு இருக்கு. நியூ வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 14 கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல வெர்ஷன் அப்டேட் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. பட் 14 வரப்போது ஆனால் அப்டேட் இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் நெட்ஒர்க்னு பார்க்குறப்ப இந்த ஸ்மார்ட் ஃபோன் 4G நெட்ஒர்க்கில் தான் வருது. ஸோ இப்போ வர ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே பார்த்தீங்கன்னா 5G தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 5G நெட்ஒர்க் நிறைய இடத்துல வந்துருச்சு, இப்போ நமக்கும் வரப்போகுது. பட் இவங்க பார்த்தீங்கன்னா 4G பண்ணிட்டு தான் கொடுத்துருக்காங்க. 5G சப்போர்ட் இல்லை. ஸோ அப்டேட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. அண்ட் டிசைன் பார்க்குறப்ப இந்த ஸ்மார்ட் ஃபோன் லுக் பார்க்கவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் திக்னஸ்னு பார்க்குறப்ப 8.09mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பார்க்குறப்ப 192 grams தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு கலர் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துட்டு இருக்காங்க. பேக்கில் பிளாஸ்டிக் பாடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்குது. ஸோ பட்ஜெட் கம்மிங்கனால ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நார்மலான டிசைனில் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக அந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்டோரேஜ்னு பார்க்குறப்ப 3 type ரேம் கொடுக்குறாங்க. 4GB 6GB 8GBன்னு 3 type கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் 128GB அண்ட் 256GBன்னு 2 type கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ப்ரைஸ் வேரியண்ட் எல்லாமே கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க, சூப்பராகவே இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 8499 rupees தான் சேல் பண்ண போகிறாங்க. ஸோ நல்லாவே இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா HD+ டிஸ்பிளே உங்களுக்கு கொடுக்குறது ஒரு மைனஸாக இருக்கும். அண்ட் 4G சப்போர்ட் இருக்கிறது ஒரு சின்ன மைனஸாக இருக்கும். 5G சப்போர்ட் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் HD+ டிஸ்பிளேங்கிறது கொஞ்சம் மைனஸாக இருக்கும். ஃபுல் HD+ வச்சுருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் HD+ தான் கொடுக்குறாங்க. இது ரெண்டும் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனில் பெரிய மைனஸாக இருக்கும். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த பட்ஜெட்டுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் யார் யாரெல்லாம் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங்காக வாங்கணுங்கிறவங்க பட்ஜெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீடியோஸ்லாம் பார்க்குறதே கண்டிப்பாக அந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தே இல்லை. அண்ட் நெட்ஒர்க் 4G போதுங்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், இவ்வளோ தான் பெட்டராக இருக்குது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பட்ஜெட்டுக்கு ஓகே, மற்றபடி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறவங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் பக்கம் போகாதீங்க. அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் 18 December சேல் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி சேல் ஆகுதுங்கிறத. அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.